வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு நம்பர் கொடுத்தா அந்த நம்பரை வந்து ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் மூலயமா நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ ஒரு நம்பர் வந்து ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போது அப்படின்னா என்னன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. அப்போது நம்பர் இப்போ 7 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நம்பரோட டிவைசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 7. ஸோ அதே மாதிரி 8 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதனோட டிவைசர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 2 4 8. ஸோ இந்த மாதிரி எந்த நம்பர் எடுத்துட்டாலும் அந்த நம்பருக்கு வந்து 2 டிவைசர்ஸ் மட்டும் இருந்ததுன்னா, அதாவது அந்த நம்பர் வந்து 1 டிவைட் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து அந்த நம்பரால் டிவைட் ஆகணும். அப்படின்னா டிவைட் ஆகணும் மீனிங் என்ன அப்படின்னா அதோட ரிமைண்டர் வந்து 0 இருக்கணும். ஸோ அப்படி வந்து எந்த நம்பருக்கெலாம் 2 டிவைசர் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஓகே. ஸோ அப்போ இந்த ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஆக்சுவலாக ஒரு ப்ரோக்ராம் மூலயமா ஒரு நம்பரை வாங்கிட்டு அந்த நம்பர் வந்து ப்ரைமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சப்போஸ் வந்து இப்போ ஒரு நம்பர் வாங்கிட்டோம், வாங்கினதுக்கப்புறம் அந்த நம்பரை வந்து ப்ரைமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அது 1 அந்த நம்பராலையும் மட்டும் டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் பார்க்குறேன். இப்போது சப்போஸ் 2 எடுத்துக்கோங்க. 2 எத்தனை டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2. 3 பார்த்தீங்கன்னா 1 3. 4 1 2 4. 5 பார்த்தீங்கன்னா 1 5. 6 1 2 3 6. 7 1 7. 8 1 2 4 8. 9 1 3 9. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் 9 வரைக்கும். ஸோ அதில் எதெல்லாம் 2 டிவைசஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நமக்கு ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதை எப்படி நம்ம ப்ரோக்ராம் மூலமாக இந்த லாஜிக்கை நம்ம எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே. இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்பர் வாங்கிட்டோம். நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் ஒரு நம்பர் என்னன்னு சொல்லி வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னோட நம்பர் சப்போஸ் வந்து 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த நம்பரை நான் வந்து ப்ரோக்ராம் மூலயமா நான் ப்ரைமா இல்லையா அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ இப்போ எதுக்குன்னு எப்படி வந்து நான் அந்த கோடிங் செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதில் என்ன லாஜிக் இதில் அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு பார்த்து அதை பேஸ் பண்ணி நம்ம கோடிங்ஸ் எழுதணும். ஓகே. இப்போ இதில் வந்து இப்போ ஒவ்வொரு நம்பரையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 அந்த நம்பர் வரைக்கும் நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்க்கும்போது அதோட டிவைசஸ் என்னென்னு தெரிஞ்சிடும். இப்போ சப்போஸ் 2 வந்து 1 டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 வரணும். 2 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரும். ஸோ அதே மாதிரி எல்லா நம்பர் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் 6 எடுத்துட்டிங்கன்னா 6 வந்து 1 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரணும். 2 பண்ணும்போதும் 0 வரும். 3 பண்ணும்போதும் 0 வரும். 6 பண்ணும்போதும் 0 வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிவைசஸ் வந்து இப்போ ஒரு நம்பர் எடுத்துட்டோம்னா அந்த நம்பரோட டிவைசஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா 2 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து நம்ம ப்ரைம் நம்பர்னு சொல்லலாம். ஸோ அப்போ இதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இதுதான் என் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், 1 அந்த நம்பர் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். சப்போஸ் இப்போ 6 1 6 வரைக்கும், 8 1 8 வரைக்கும். ஸோ நம்ம இதை எப்படி நான் செக் இது பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோக்ராமில் ஃபார் ஐ ஈக்குவல் டு 1 ஐ வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இந்த என் வரைக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு நம்பராக எடுத்து நான் அந்த நம்பரை வந்து டிவைட் பண்ணி ரிமைண்டர் வந்து 0 இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஐயிலிருந்து எது வரைக்கும் பண்ண போகிறோம், 1 2 3 4 5 வரைக்கும். ஸோ நான் செக் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், என்னங்கிறது 5. 5 மாடுலர் ஐ வந்து ஈக்குவல் டு 0 இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நான் இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம செக் பண்ணும்போது எத்தனை டிவைசஸ்ன்னு வந்துடும். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போதுலாம் நான் ஒரு ஃப்ளாக் ஒன்று நான் செட் பண்ணிவிட்டு அதனோட வேல்யூ நான் என்ன பண்ணிடுறேன், நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். சப்போஸ் வந்து எஃப்க்கு வந்து நான் 0 வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ எஃபோட வேல்யூ நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஐ ஈக்குவல் டு 1, ஐ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என்னன்னா 1 என் வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆக போகுது. நமக்கு எப்படி வேணும், 1 என் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும். ஆனால் ஒவ்வொரு டைமும் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்பரை வந்து இந்த நம்பரால் நம்ம மாடுலர் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஈக்குவல் டு 0. இங்கே 8 இருந்துச்சுன்னா 4 வரணும். அதே மாதிரி 6 இருந்தாலும் 4 வரணும். 7 இருந்தால் 2 வரணும். ஸோ அப்போ எத்தனை தடவை இந்த நம்பர் இந்த ட்ரூ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பெல்லாம் ட்ரூ ஆகுதோ அப்போ நான் எஃபோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் வெளியில் இந்த ஃபார் லூப் முடிச்சுட்டு நான் வெளியில் வரும்போது இந்த எஃபோட வேல்யூவை நான் செக் பண்ணுறேன். இஃப் எஃப் வந்து ஈக்குவல் டு 2 இருந்தது அப்படின்னா இந்த நம்பர் வந்து ப்ரைம் நம்பர். ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் அதோட டிவைசஸ் வந்து 2 இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ப்ரைம் நம்பர்னு சொல்கிறோம். ஸோ இப்படி வந்து நம்ம ஒரு லாஜிக் கொடுக்கலாம். சப்போஸ் இஃப் எஃப் ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து நம்ம ப்ரைம் அப்படின்னு சொல்லிடலாம்.
ஸோ ஓகே, இது தவிர வேறு என்ன லாஜிக் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நான் சொன்னேன் இப்போ நம்பர் 8 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எயிட்டுக்கு எயிட்டோட டிவைசஸ் வந்து 1லேருந்து 8 வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு என்னவாக இருக்கணும், இந்த நம்பராலையும் இந்த நம்பராலையும் மட்டும் டிவைட் ஆகணும், இந்த ரெண்டு நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ எதை இதை வந்து இந்த நம்பரால் டிவைட் ஆச்சுனாலே, அதாவது ஒன்னாலையும் எயிட்டாலையும் மட்டும்தான் ஆகணும், இந்த டூ இதுக்கு இடையில இருக்கிற இந்த 2, 3, 4, 5, 6 எதனால ஆச்சுனாலும் அந்த நம்பர் வந்து நமக்கு ப்ரைம் நம்பர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அப்போ நான் இதை வேறு மாதிரி எப்படி நம்ம ப்ரோக்ராமாக எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஐ ஈக்குவல் டு எங்கேருந்து 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஏன்னா நம்ம 1 விட்டுட்டோம், அதே மாதிரி அந்த நம்பரே நம்ம விட்டுருவோம். ஸோ 2லேருந்து ஐ லெஸ் தென் என்னவா இருக்கணும், என்னாக இருக்கணும், லெஸ் தென் அது ஈக்குவல்ட்டாக இருக்கக்கூடாது, ஏன்னா இந்த நம்பரையும் நம்ம வந்து ஒமிட் பண்ணிட்டோம். ஸோ லெஸ் தென் என் ஐ பிளஸ் பிளஸ். ஸோ அப்போ இந்த வந்து எப்படி இங்கே கண்டிஷன் செக் நம்ம இங்கே எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் ஆகவே கூடாது, அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை வந்து நம்ம ப்ரைம்னு சொல்ல போகிறோம். அப்போ இங்கே என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் மாடுலர் ஐ வந்து ஈக்குவல் டு ஈக்குவல் டு 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண்டிஷன் ட்ரூவே ஆகக்கூடாது. அப்போ இந்த ஒரு தடவையாவது இந்த கண்டிஷனுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ப்ரைம் நம்பர் இல்லை. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கேயும் நான் எஃப் அப்படின்னு சொல்லி வேறு வேரியபிள் வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். பண்ணிட்டு நான் வெளியில் வந்துட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த கண்டிஷன் எப்படி இருக்கணும், ஃபஸ்ட் எஃப் ஈக்குவல் டு 0 கொடுத்துருந்தோன்னா வெளியில் வந்து பார்க்கும்போது இஃப் எஃபோட வேல்யூ என்னவாகவே இருக்கணும், எஃப் ஈக்குவல் டு ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ப்ரைம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மெத்தட். சார் இன்னொரு லாஜிக் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் ஐ ஈக்குவல் டு 2, ஐ லெஸ் தென் என் ஐ பிளஸ் பிளஸ் இதை கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம பிளாக் செட் பண்ணாமல் நம்ம எப்படி ப்ரைம் நம்பரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இஃப் என் மாடுலர் ஐ ஈக்குவல் டு 0 இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனோன்னு நல்லா பண்ணிடுறேன். இது வந்து நமக்கு ஆக்சுவலாக வந்து இந்த கண்டிஷன் வந்து இந்த லா இதை பொறுத்த வரைக்கும், இந்த லிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த 2லேருந்து என் வரைக்கும் லெஸ் தென் என் வரைக்கும் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகக்கூடாது நமக்கு. ஸோ சப்போஸ் ஒன்ஸ் இட் ட்ரூ ஆச்சு அப்படின்னா கூட இந்த இது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ நான் என்ன கொடுத்துட்றேன், இது ட்ரூ ஆகும் போதே பிரேக் கொடுத்துட்றேன். பிரேக் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது எப்போ ட்ரூ ஆகுதோ அப்போ இந்த ஃபார்முலாவை பிரேக் பண்ணி வெளியில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஸோ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இஃப் இங்கே நீங்கள் செக் பண்ணுறீங்க, இஃப் n வந்து ஈக்குவல் டு ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா ப்ரைம், இல்லைன்னா வந்து அது நாட் ப்ரைம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இதை பிரேக் பண்ணி வந்துச்சு, வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த என்னோட வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்து ஈக்குவல் டு ஈக்குவல் டு 5 சொல்கிறோம். ஏன்னா 5 வந்து இப்போ என்னவாகும் அப்படின்னா, இந்த இதை ஃபுல்லாகவே இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகலை அப்படின்னா, இது முடிஞ்சதுக்கப்புறம் ஐ லாஸ்ட்டாக இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஐயோட வேல்யூ வந்து சப்போஸ் n 5 அப்படின்னா ஐயோட வேல்யூ லாஸ்ட்டாக 5 இருக்கும். ஸோ அதோட இது வந்து வெளியில் வந்துடும். ஸோ செக் பண்ணும்போது என் ஈக்குவல் ஈக்குவல் டு 5 அப்படின்னா ஐயோட வேல்யூ என்னோட வேல்யூ ஈக்குவல் டு இருக்கும்போது அது ப்ரைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து நமக்கு ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான லாஜிக். ஒரு நம்பர் கொடுத்துட்டு அது ப்ரைமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கான லாஜிக். இது போக நம்மளும் வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரியான லாஜிக் வந்து டெவலப் பண்ணி நம்மளால் எழுத முடியாது. ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரே மாதிரியான லாஜிக் தான் அப்படின்னு கிடையாது. Thank you.